எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த லாஸ்ட் இயர் வந்து இந்த லாக்டவுன் பேண்டமிக்னால போன வருஷம் தான் படிப்பு முடித்தவங்க, இந்த வருஷம் படிப்பு முடிக்க போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு செட்பேக் தான் இல்லையா? ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கலாம் இன்னும், ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈவன் வேலையில் இருந்தவங்களுக்கு கூட நிறைய பேர் ஒரு 50% ஆஃப் தி ஸ்டாஃப்லாம் வந்து வேலையை இழந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். இதனால் வந்து நமக்கு இப்படியே தான் இருந்துடும் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டைம் வில் சேஞ்ச். பேரண்ட்ஸும் ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள் யங்ஸ்டர்ஸை. இந்த சுச்சுவேஷனுக்கெலாம் யாருமே காரணம் இல்லை, நேச்சர், காட்ஸ் வில் இதெல்லாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச முயற்சியே செய்வோம். பட் நமக்கு வேண்டிய, நம்ம எல்லாருக்கும் வேண்டியது வந்து தன்னம்பிக்கை, பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருப்போம். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம். ஸோ அந்த டிப்ரெஸ் மைண்டில் என்றைக்குமே இருக்காதிங்க, டென்ஷனோடு இருக்காதிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ், உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பேசுங்க அவங்க கிட்ட. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளில வருது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸ் எதையாவது வெளில எடுத்துன்னு வரலாமா, அதை எப்படியாவது டெவலப் பண்ணலாமா, அது மூலிமா ஏதாவது மணி ஏர்ன் பண்ணலாமா, அந்த மாதிரி பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்கில்ஸு, ஹாபீஸ் ஏதாவது இருந்தால் அது என்னன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ட்ரை பண்ணுங்கள். கீப் ஆன் ட்ரைங். நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஹோப்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. நமக்கு இனிமேல் கிடைக்காது, நமக்கு இனிமேல் கிடைக்காதுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் சோம்பேறித்தனம் வேண்டாம், சுறுசுறுப்பாக இருங்க. பி ஆக்டிவ் இன் சம்திங். அந்த தவறான பாதைக்குள்ளே எதுக்கும் போயிடாதீங்க. லைஃப் வந்து இப்படியே இருக்காது, யூ வில் கம் டு தி பெட்டர் சைட் வெரி சூன். அதனால் கீப் மூவிங், பாசிட்டிவ் தாட்ஸு, நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கேளுங்க, நல்ல சாங்ஸு, நல்ல மெடோடிய சாங்ஸ் கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க, மனம் விட்டு பேசுங்க. டு யுவர் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ், யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. யார்கிட்ட பேசினா உங்களுக்கு மனசு கொஞ்சம் லேசாகுமோ அவங்கக்கிட்ட பேசுங்க, ஓகேவா? ஸோ பேட் தாட்ஸ், அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. எல்லாருமே ஹேஸ் டு கோ த்ரூ திஸ். இந்த பேடு சுச்சுவேஷனை எல்லாருமே தாண்டித்தான் ஆகணும். அது சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவோம், பொசிஷனுக்கு வருவோங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எல்லாமே வில் பி பெட்டர் சூன். குட் லக். கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.